ஹாய், டாக்டர் அருணா விஜய் ஹியர். அன்பான வணக்கங்கள். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில். ஸோ இன்னைக்கு நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, வந்து ரொம்ப காமனான டாபிக், பெண்கள் எல்லாருமே வந்து வாழ்க்கையில் ஒரு தடவை அனுபவிச்சுக்கக்கூடியது, அதாவது மாதவிடாய் கோளாறுகள், இர்ரெகுலர் பீரியட்ஸ். அதை பற்றி தான் பேச போகிறோம். ஸோ இதை வந்து ஒரு மூணு பார்ட்டாக ஸ்ப்ளிட் பண்ணி ஒரு க்வெஸ்சன் மாதிரி நம்ம வந்து பண்ணோம்னா ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், மாதவிடாய் கோளாறுகள்னா என்ன? அதில் வந்து நிறைய விதமான மாதவிடாய் கோளாறுகள் இருக்குது. ஸோ அதை வந்து எப்படி நம்ம வந்து புரிஞ்சுக்கிறது? ஸோ ஒரு பெண்ணுக்கு வந்து ஒரு மாதவிடாய் அப்படிங்கிறது வந்து வந்து ஒரு 21 நாள்லேருந்து 42 நாளுக்குள்ளே எனிவேர் பிட்வீன் இந்த டைம் பீரியடில் வர்றது வந்து நார்மலான பீரியட்ஸ். அதாவது 21 நாளைக்கு அப்புறம் 42 நாள் வரைக்கும் ஒரு ஒருத்தரோட சைக்கிள். சில பேருக்கு 22 நாளில் வரும், சில பேருக்கு 30 நாளில் வரும், சில பேருக்கு 35. ஸோ சில பேருக்கு 40, 42. இது 42ங்கிறது மேக்ஸிமம், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அதே மாதிரி 21 நாளைக்கு முன்னாடியும் வரக்கூடாது. அதாவது 15 நாளைக்கு ஒருக்க வரக்கூடாது, 18 நாளைக்கு ஒருக்க வரக்கூடாது, அதுவும் தப்பு. ஸோ இதுதான் ஒரு டைம் ஃப்ரேம். ரெண்டாவது, ஸோ இந்த இதுக்குள்ளே ஏதாவது பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அதுவும் வந்து கன்சிடர்ட் அஸ் இர்ரெகுலர் பீரியட்ஸ். ரெண்டாவது, தொடர்ச்சியாக 3 மாதம் உங்களுக்கு பீரியட்ஸே வரல. அதாவது உங்களுக்கு ஒரு 30 நாளைக்கு ஒருக்க வர வேண்டியது, தொடர்ந்து 3 மாதம் சுத்தமாக வரவே இல்லை, அதுவும் வந்து ஒரு மாதவிடாய் கோளாறு. இன்னொன்று, தொடர்ந்து எனக்கு நார்மலாக எப்பயும் வர மாதிரி வருது, ஆனால் ஒரு 8 நாளைக்கு மேலே 10 நாள் வரைக்கும் எனக்கு அதிகமான உதிரப்போக்கு இருக்குது, கட்டி கட்டியாக இருக்குது, வயிற்று வலி அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதும் ஒரு மாதவிடாய் கோளாறு. இல்லை எனக்கு வந்து பீரியட்ஸ் நான் மாதம் வருது, ஆனால் வந்து நார்மலாக வரதில்ல, முதல் நாள் கொஞ்சோண்டு ஒரு சின்ன ஸ்பாட்டிங், கொஞ்சமான உதிரப்போக்கு, அதோட ரெண்டாவது நாள் மூணாம் நாளோட போயிடுது, அதுக்கப்புறமேலே தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 நாள் கழிச்சு திருப்பி கொஞ்சம் கொஞ்சமாக ட்ராப் ட்ராப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஸ்பாட்டிங் மாதிரி இருக்குது உதிரப்போக்கு அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமான உதிரப்போக்கு தொடர்ந்து இருக்கிறது, நிறைய இல்லாமல் தொடர்ந்து ஒரு 15 நாளைக்கு தொடர்ந்து இருக்கிறது, இல்லை 1 மாதத்துக்கு தொடர்ந்து இருக்கிறது, இந்த மாதிரி இருக்கிறதும் ஒரு விதமான கோளாறு. ஃபர்ஸ்ட் நார்மலாக 3 நாளைக்கு வந்து எப்பயும் போல மாதவிடாய் வந்துட்டு திருப்பி திடீர்னு ஒரு 15 நாள் கழிச்சு ஒரு 2 நாளைக்கு இருக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக, அப்புறம் போயிடுறது, அப்புறம் திருப்பி நார்மலாக ஒரு வர்றது, இதுவும் ஒரு மாதமான கோளாறு. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய இருக்குது. ஸோ அதிகமாக உதிரப்போக்கு வர்றதும் மாதவிடாய் கோளாறு, கம்மியாக போகிறதும் மாதவிடாய் கோளாறு, சீக்கிரம் சீக்கிரமாக 21 நாளைக்கு முன்னாடி வர்றதும் மாதவிடாய் கோளாறு, 42 நாளைக்கு மேலே வந்தாலும் மாதவிடாய் கோளாறு, தொடர்ந்து அதிகமாக இருந்தாலும் மாதவிடாய் கோளாறு. ரைட், இதுதான் இதோட இந்த மாதிரியான கோளாறுகள் தான் பாசிபிலிட்டிஸ். ஸோ எதனால வருது? மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா ஹார்மோன் இம்பேலன்ஸ். ஹார்மோனல் இம்பேலன்ஸ் எதனால வருது? ஸ்ட்ரெஸ்ஸு, நிறைய ஓவர் வெயிட்டாக இருக்கிறது, அதிகமான உடல் பருமன் கொழுப்பு சத்து இருக்கிறப்ப வந்து உங்களுக்கு ஈஸ்ட்ரோஜன் இம்பேலன்சஸ் வருது, நிறைய சான்ஸ் இருக்குது. தைராய்டு ப்ராப்ளம்ஸு, அதுக்கப்புறமேலு சுகர் பேஷண்ட்ஸு, கொலஸ்ட்ரால் லெவல்ஸு, இந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்ன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒழுங்காக சாப்பிடாம இருக்கிறது, நிறைய ஜங்க் ஃபுட் சாப்பிட்றது, நியூட்ரிஷியஸ் ஃபுட்டு சாப்பிடாம இருக்கிறது. ஸோ இதெல்லாமும் வந்து பலவிதமான கோளாறுகளுக்கு வந்து காரணம். இப்போ நம்ம சாப்பிட்ற ஃபுட்டில் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி எக்ஸு, சிக்கன், மீட், இதிலெல்லாம் வந்து நிறைய ஹார்மோன் இன்ஃபியூஸ், ஜிஎம்ஏ, ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு ஃபுட்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கிறப்பையும் இந்த மாதிரி நிறைய அதை மாதிரி விஷயங்கள் நிறைய சாப்பிட்றவங்களுக்கும் இந்த மாதிரி வர்றதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. பிசிஓஎஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு, இன்ஃபெக்ஷன், ஏதாவது யூட்ரஸில் வந்து புண்ணு கர்ப்பப்பை வாயிலேயோ இல்லை கர்ப்பப்பைக்குள்ளேயே அந்த எண்டோமெட்ரியம்னு சொல்லக்கூடிய ஜவ்விலையோ அந்த மாதிரி இருக்கலாம், இல்லை ஓவரிஸில் கட்டிகள் இருக்கலாம், இல்லை கர்ப்பப்பையிலே கட்டிகள் இருக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறப்பையும் வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி உதிரப்போக்கு அதிகமாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து இதை வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது? கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டாக்டர்கிட்ட போகணும். டாக்டர் உங்களை வந்து எக்ஸாமின் பண்ணி பார்ப்பாங்க. எக்ஸாமின் பண்ணி பார்த்துட்டு ஒரு அல்ட்ராசவுண்ட் எழுதி கொடுப்பாங்க. ஸோ அப்போ அதில் வந்து உங்களுக்கு யூட்ரஸில் கட்டியிருந்தா, ஓவரிஸில் கட்டியிருக்கா, என்ன எதுங்கிறது தெரிஞ்சு போயிடும். புண்ணாக இருக்கிறதா அப்படிங்கிறத எப்படி பார்க்குறது அப்படின்னா வந்து டாக்டர் உங்களை செக் பண்ணும்போதே கர்ப்பவாயில் புண்ணு இருக்கிறதோ அவங்களுக்கு வந்து வெளிப்படையாகவே தெரியும். கர்ப்பவாயில் இருந்தால் அதில் வந்து ஜவ்வில் வந்து பாலிட்னு சொல்லக்கூடிய சில ஜவ்வு மாதிரி ஒரு இது இருக்கும், அது இருந்தாலும் அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும். அப்போ பார்க்குறப்ப அதை அவங்களே எடுத்து சரி பண்ணி விட்டுருவாங்க. இந்த ஜவ்வு வந்து பார்த்தீங்கன்னா சில உள்ள யூட்ரஸில் அந்த எண்டோமெட்ரியல் ஜவ்வு வரைக்கும் வந்து கனெக்ட் ஆகிருந்துச்சுன்னா
ஒரு டிஎன்சி மாதிரி பண்ணினாங்கன்னா அது சரியாயிடும். ஸோ இந்த மாதிரி ஜவ்வு இந்த மாதிரி இதெல்லாம் எடுக்கிற பேப்ஸ்மியர் எண்டோமெட்ரியல் பயாப்சி இதெல்லாம் எடுத்து பார்ப்பாங்க. ரொட்டீன் பிளட் டெஸ்ட், தைராய்டு, லைபிட் பேனல், கொலஸ்ட்ரால் இருக்கா, சுகர் இருக்கா, அந்த டெஸ்ட் எல்லாம் ஃபுல்லாக இன்ஃபெக்ஷன் இருக்கா எல்லாமே ரன் பண்ணி பார்ப்பாங்க. அதாவது பெல்விக் இன்ஃபெக்ஷனுக்கு வந்து காசஸ் ஏதாவது இருக்குதா அப்படிங்கிற மாதிரி இன்ஃபெக்ஷன் பேனலும் ரன் பண்ணுவாங்க. அப்புறம் இந்த பயாப்சி எல்லாம் வந்து ஒரு லேபுக்கு அனுப்பி, பெத்தாலஜி லேபுக்கு அனுப்பி, அதில் வந்து உங்களுக்கு வந்து புண்ணு இருக்குதா இல்லை கேன்சர், கேன்சர் அதாவது ப்ரீ கேன்சரஸ் கண்டிஷன் சொல்றது புற்றுநோய்க்கு முந்தைய ஸ்டேஜில் அந்த மாதிரி இருக்கிறது இருக்கா இல்லை புற்றுநோயே இருக்கா அந்த மாதிரி இருக்கான்னு சொல்லி அந்த டிஎன்சி பண்ணி அனுப்புறாங்கல்ல அந்த சாம்பிள்ஸ்ல வந்து லேபில் அனுப்பிச்சாங்கன்னா தெரிஞ்சு போயிடும். இந்த பாலிப் எடுக்கிறப்ப அதையும் லேபுக்கு அனுப்புவாங்க அதுலேயும் தெரிஞ்சு போயிடும். ஸோ இதெல்லாம் தான் மெயினாக வந்து நம்ம வந்து டாக்டர் கிட்ட போறப்ப அவங்க லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸும் சொல்லுவாங்க. ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அதை கண்ட்ரோல் பண்ணுறது, வெயிட் லாஸ் பண்ண சொல்லுவாங்க, நியூட்ரிஷியஸ் ஃபுட்டு சாப்பிட சொல்லுவாங்க. நம்ம ஹோம் ரெமடிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து நம்மளே இதை வந்து நல்லா ஒரு ஃபர்ஸ்ட் வந்து எடுத்தோடனே டாக்டர்கிட்ட போகாமல் ஒரு ரெண்டு மூணு தடவை நம்ம வந்து பார்க்கலாம். சரி நமக்கு சரியா இப்போ மூணு மாசமா தொடர்ந்து பீரியட்ஸ் இல்லைனா ஒரு அயன் டேப்லெட் சாப்பிட்டு பார்க்கலாம், அதிகமான ஒரு பேரிச்சம்பளமோ இல்லை அயன் இரும்பு சத்து அதிகமாக இருக்க சாப்பிட்லாம், நல்ல சத்தான உணவுகள் சாப்பிட்டு பார்த்து பீரியட்ஸ் வருதான்னு பார்க்கலாம். ஸோ நம்மளா ஒரு 2-3 months வந்து நம்ம இதோட வந்து நம்ம டெஸ்ட் நம்ம நம்மளா வீட்டில் பைனாப்பிள் சாப்பிட்றது, பப்பாயா சாப்பிட்றது, ஜிஞ்சர் சாப்பிட்ற, யோகா பண்ணுறது, ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ லைஃப், நம்மளா கொஞ்சம் வெயிட் லாஸ் பண்ணுறது இதெல்லாம் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதெல்லாம் நம்ம பண்ணி பார்த்தோம் நமக்கு வந்து பீரியட்ஸ் இந்த மாதிரி அதிகமான உதிரப்போக்கோ இல்லை வராமே இருக்கிற போக்கோ இல்லை இந்த மாதிரி வயிற்று வலிச்சு அதிகமாயிட்டு பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா டாக்டர்கிட்ட போகணும். ஸோ இதுதான் வந்து டாக்டர்ஸ்ட்ட போனால் அவங்க பண்ணக்கூடியது. நம்ம ஹோம் ரெமடிஸ் ரொம்ப நாள் ட்ரை பண்ணாதீங்க, ரொம்ப பிரச்சனைகள் இருந்தால் உடனே போயிடுங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மாதவிடாய் வர்றதுக்கா கோளாறுகள்னா என்ன, அதுக்கான காரணங்கள் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். இதுக்கு என்ன டாக்டர்ஸ் பண்ணுவாங்க, இன்வெஸ்டிகேஷன்ஸ் அதாவது எக்ஸாமின் பண்ணிட்டு என்னென்ன இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாங்கன்னு நம்ம பார்த்துட்டோம். இது வந்து ஒரு குயிக்காக நான் வந்து ஒரு ரன் த்ரூ தான் பண்ணுறேன். இதை பற்றி நம்ம ஒரு ஒன்றை பற்றியும் டீட்டெயிலாக பேசணும்னா நிறைய டைம் ஆகும். இது வந்து ஒரு ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்கறதுக்காக தான் நான் வந்து இது மாதிரி சொல்கிறேன். ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து அடுத்த இதோட கண்டினியூஷனாக வந்து நான் வந்து இது எப்படி வந்து நம்ம வந்து டாக்டர்கிட்ட நீங்கள் போனதுக்கப்புறம் அவங்க எப்படி டயக்னோஸ் பண்ணி ட்ரீட் பண்ண போகிறாங்க இதை பற்றி அடுத்த வீடியோவில் பேசுவோம். ஸோ உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில். ஸோ நம்ம அடுத்து வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.